இங்கே எத்தனை பேர் தமிழர் வரலாற்று தெரிந்தவர்களாக இருக்கிறோம் என்பது கேள்வி. தமிழன் முதலில் இன உணர்வு கொள்வதற்கு முன்பு தமிழன் இன பெருமை கொள்ள வேண்டும். என் அன்பு மக்களே, நாம் தமிழர் என்கிற திமிரும் பெருமிதமும் ஒவ்வொரு தமிழனுக்கும் வர வேண்டும். இவ்வளவு பெருமைகள், இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த எனது இனம் அடிமைகளாக, அகதிகளாக, கூலிகளாக உலக நாடுகள் எங்கும் ஓடித்திரிய காரணம் என்ன? காரணம் என்ன? என் அன்பு மக்களே, அறிவிலே, ஆற்றலிலே, வீரத்திலே சிறந்து விளங்கிய எனது இனம் உலகத்தில் 130 நாடுகளிலே பரவி வாழ்கிற தமிழன் என்கிற தேசிய இனம் இன்னும் அடிமை நிலையிலேயே இருப்பதற்கு காரணம் தமிழன் உலகத்தில் வாழாத நாடு இல்லை, தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை. இதுதான் என் அன்பு மக்களே இதற்கு காரணம். இதை உணர்ந்துதான் உலக தமிழ் பேரினத்திற்கான விடுதலை, அந்த இனத்திற்கென்று ஒரு தேசம் அடைவதுதான் என்பதை உணர்ந்து, ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக ஒரு இனம் என்றைக்கு தனக்கென்று நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலையை அடையும் என்பதை உணர்ந்து, எங்களை அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் எம் இன மக்களை மொத்தமாக கொண்டொழித்து விட்டு இலங்கை முழுதும் தனது நாடாக்கிக் கொள்ள துடிக்கிறார் என்பதை உணர்ந்து, எந்த ஆயுதத்தை காட்டி என் அக்காவையும் தங்கையும் கற்பழித்து கொலை செய்கிறானோ சிங்களன், எந்த ஆயுதத்தை கொண்டு என் ஆத்தாளையும் அப்பனையும் கொன்று ஒழிக்கிறானோ, என் இன மக்களை கொன்று குவிக்கிறானோ சிங்களன், அதே ஆயுதத்தை தூக்கி என் இன மக்களை காப்பதை தவிர வேற வழி இல்லை என்ற நிலைக்கு வந்த பிறகுதான் அன்பான உலகத்தில் எங்கள் தலைவர் மேலே பிரபாகரன் அவர்கள் ஆயுதம் ஏந்தினார் என்பதுதான் சத்தியம். என் அன்பு மக்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலத்திலே தமிழர் தேசிய இனத்திற்கென்று ஒரு தேசம், ஊரான் நாட்டிலே ஒருபடி மன்னன், தமிழ் ஈழம் என்பது என் தாயின் மடி, என் அன்னை பூமி, அதை அந்நியன் அபகரித்து விடக்கூடாது, என் தாயின் மடியிலே இன்னொருவன் தலை வைத்து படுத்து விடக்கூடாது என்பதற்காகவே அந்த நிலத்திலே எமது தலைவர் மேலகவே பிரபாகரன் அவர்கள் ஆயுதம் ஏந்திய ஒரு விடுதலை புரட்சியை முன்னெடுத்தார்கள். என் அன்பு மக்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற பெரும்பாலான மக்கள் மலேசிய மண்ணில் இருந்து கொண்டு ஈழ விடுதலையை பேச வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது என்று நினைக்கலாம். ஈழ விடுதலை என்ற மக்களே ஈழ தமிழர்களுக்கான விடுதலை அல்ல, உலக தமிழர்களுக்கான விடுதலை. என் அன்பு மக்களே, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 12 கோடி தேசிய மக்களுக்கான தேச விடுதலை. என் அன்பு மக்களே, ஈழ விடுதலை, என் விடுதலை, உன் விடுதலை, நம் விடுதலை, நம் இனத்தின் விடுதலை என்பதை ஒவ்வொரு தமிழனும் உணர வேண்டும். என் அன்பு மக்களே, ஏன் ஈழ விடுதலை, என் விடுதலை? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மொழி தமிழ். தமிழர் நாட்டில் தமிழ் தேசிய மொழியா, ஆட்சி மொழியா, அதிகார மொழியா, பண்பாட்டு மொழியா, பயன்பாட்டு மொழியா, வழக்காட்டு மொழியா, பயிற்று மொழியா, என்ன மொழி? இல்லை. ஆனால் தமிழர் எனக்கு இந்தி தேசிய மொழி, எனது தேசிய கீதம் வங்க மொழியிலே. என் அன்பு மக்களே, ஆனால் தனித்தமிழில சோசியலிச குடியரசு மலர்ந்தால் எனது தாய்மொழி தமிழிலே எனது தேசிய கீதம் பாடப்படும். என் அன்பு மக்களே, எனது நாட்டில், எனது தாய் நாட்டில் தமிழீழ நாட்டிலே தமிழ் ஆட்சி மொழி, அதிகார மொழி, பேச்சு மொழி, பயிற்சி மொழி, கல்வி மொழி, வழக்காட்டு மொழி, வழிபாட்டு மொழி, எல்லா நிலையிலும் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற நிலை உருவாகும் உருவானது. என் அன்பு மக்களே, உருவாக்கி எமது தலைவர் வைத்திருந்தார்.
பார்த்த பெருமக்கள் சாட்சியா, இங்கே இருக்கிற பேராசிரியர் பெருமகன் எங்கள் ஐயா ராமசாமி அவர்கள் எண்ணற்ற பெருமக்கள் நிறைந்து இருக்கிறார். அது ஒரு புனிதமான கனவு, ஒரு லட்சிய கனவு. அது எவ்வளவு பெரிய விடுதலை என்பது, எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு உன்னதமானது என்பதை உணர வேண்டுமானால் என் அன்பு மக்களே, அந்த விடுதலைக்காக 60 ஆண்டுகள் போராடி ஏறக்குறைய 5 லட்சம் மக்கள் உயிர் பலி ஆகியிருக்கிறார்கள். 50,000 மாவீரர்கள் களத்திலே வீரச்சாவை தழுவி இருக்கிறார்கள் என்றால் எமக்கு வேண்டியது விடுதலை. விலை உயிரே ஆனாலும் பரவாயில்லை என்று கொடுத்து போராடினோம் என்றால் அந்த விடுதலை எவ்வளவு உன்னதமானது என்பதை என் அன்பு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய பெருமக்கள், தலைவர்கள், அறிஞர்கள் எல்லோரும் சொன்னார்கள், தமிழர் ஒன்றாதல் வேண்டும். அதேதான் அன்பு மக்களே, தமிழகத்தில் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நாம் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து வென்றாக வேண்டும் தமிழ், அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து சிதறி கிடக்கிற தமிழ் தேசிய நம் மக்களை, சாதிகளாக மதங்களாக பிளந்து கிடக்கிற தமிழ் பிள்ளைகளை நாம் தமிழர் என்கிற தேசிய இனத்திற்குள்ளே அடையாளத்துக்குள்ளே திரட்டி கொண்டு இருக்கிறோம். வரலாற்று பெருமாற்றம் இப்போது தமிழர் இனத்துக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு உங்கள் பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறோம், உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நெருப்பு இன்று மலேசிய மண்ணிலும் பற்றி எரிவதை பார்க்கிற போது மகிழ்ச்சியும் பெருமையுமாக இருக்கிறது என் அன்பு உறவு. இங்கே தமிழர்கள் ஒன்றாதல் இன்றைய காலத்தின் தேவை, ஒரு வரலாற்று கடமையாக மாறி நிற்கிறது. இவ்வளவு அழிவிற்கும் இழிவிற்கும் காரணமாக இருப்பது தமிழ் தேசிய மக்களுக்குள்ளே இருக்கிற சாதியும் மதம்தான் என் அன்பு மக்கள். வெறும் 1.5 கோடி சிங்களன் 12 கோடி தமிழர்களை வீழ்த்தி இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் இங்கே கேள்வி எழுப்பவர்கள் எல்லாம் ராஜபக்சே இந்த நிலத்திற்கு வருகிற போது மலேசியாவில் வாழ்கிற தமிழர்கள் நாங்கள் அவரை வரவிடாமல் தடுத்து திருப்பி அனுப்புகிறோம். 8 கோடி தமிழர்கள் நிறைந்து வாழ்கிற தமிழர் நாட்டிலே உங்களால் அதை செய்ய முடியாதது ஏன் என்று கேட்கிறார். என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழர் நாட்டில் எவரும் தமிழர் இல்லை என் அன்பு மக்களே, அதுதான் உண்மையான காரணம். தமிழர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். என் அன்பு உறவுகளே, இன்னும் சிலர் கவுண்டராக இருக்கிறார்கள், செட்டியாராக இருக்கிறார்கள், நாடாராக இருக்கிறார்கள், கோனாராக இருக்கிறார்கள், பிள்ளையாக இருக்கிறார்கள், முதலியாராக இருக்கிறார்கள், வன்னியராக இருக்கிறார்கள், பறையராக இருக்கிறார்கள், பல்லராக இருக்கிறார்கள், எவருமே தமிழர் இல்லை என் அன்பு மக்களே. இதுதான் இந்த இனத்திற்கு நேர்ந்த வரலாற்று பெரும். 170,000 நம் இன உறவுகளை 1.5 ஆண்டுகளில் கொண்டு குவித்தான் சிங்களன். ஆனால் 12 கோடி தமிழ் தேசிய மக்களில் 6 கோடி தமிழர், 50 லட்சம் தமிழர் வேண்டாம், 5 லட்சம் தமிழர் வேண்டாம், வெறும் 50,000 தமிழர்கள் தெருவிலே இறங்கி போரை நிறுத்து என்று போராடியிருந்தால் போர் நின்றிருக்கும் என் அன்பு மக்களே. எண்ணி பாருங்கள், 50,000 தமிழர்கள் கூட தமிழ்நாட்டில் இல்லை, இதான் உண்மை. இப்போது கூட என் அன்பு மக்களே, என்னை போன்ற பிள்ளைகள் நாம் தமிழர் என்று சொன்னாலே நாங்கள் பாசிஸ்டுகள், தமிழ் சாவனிஸ்டுகள், தமிழ் குண்டாஸ் என்று பேசுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் வைத்திருக்கிற பேர் மொழி வெறியர், இன வெறியர் என் அன்பு மக்கள். என்னை சொன்னவர்களிடத்திலே சொன்னேன், திரும்ப திரும்ப என்னை பார்த்து சொல்லுங்கள், சீமான் ஒரு தமிழ் வெறியன், இன வெறியன் என்று திரும்ப திரும்ப சொல்லுங்கள், அப்போதுதான் நான் நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்திருக்கிறேன் என்பது உறுதியாகுது. என் அன்பு மக்களே, திரும்ப திரும்ப என்னை பார்த்து சொல்லுங்கள், என்னை
அன்பின் வெறி என்ற நண்பு மக்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எல்லா மொழி பேசும் மக்களையும் நாம் நேசிக்கிறோம், எல்லா மொழியையும் நாம் நேசிக்கிறோம். இதை மனிதநேயம் என்கிறார்கள். அதே போல எமது மொழியையும் எமது மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிப்பதை இனவெறி என்றால் எப்படி ஏற்பது? அன்பு உறவுகளே, இதை நாம் சிந்தித்து பார்க்கணும். நாம் நமது மொழி மீதும் இனத்தின் மீதும் வைத்திருக்கிற பற்று இன்னொரு இனத்திற்கு எதிரானதல்ல. அழிந்து கொண்டிருக்கிற என் அன்னை தமிழினத்தை காப்பதற்காக, இன்னொரு இனத்தை அழிப்பதற்காக அல்ல. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழர் என்று பேசினாலே இவர் இனவெறிய, இவர் தீவிரவாதி, இவர் பிரிவினைவாதி என்று பார்ப்பது தவறு. எங்களைப் போல உலகத்தில் ஜனநாயகவாதிகள் யாராவது உண்டா? எங்களைப் போல மாந்தநீதிவாதிகள் உலகத்தில் எந்த இனத்திலேயாவது உண்டா? வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வாடினான் என பாட்டன் வல்லலார். பயிர் வாடியதற்கே உயிர் வாடி நின்றான் எனது பாட்டன். ஆனால் என் இனம் உயிர் வாடி நின்றபோது ஒருத்தன் கூட பாடலையே வாடலையே. என் அன்பு மக்களே, இதுதான் வரலாற்று பெருங்கொடுது. அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட போது இறந்தவர்களுக்காக அழுத தமிழினம், சோமாலியாவின் பசிக்காக பசித்து கிடந்த தமிழ் பேரினம், ஆப்கானிஸ்தான் ஈராக் என்ற இரண்டு பெரிய நாட்டை அமெரிக்கா அழித்தவோ அழித்த போது அதற்காக பதறி கதிர் துடித்தது எனது இனம், அம்மையார் பெனசீர் பூட்டோ குண்டு வெடிப்பிலே உடல் சிதறி இறந்தவாறு வெடித்து கதறி சிதறியது எனது இனம், ஹிரோஷிமா நாகசாகியிலே விழுந்த குண்டு எங்கள் தமிழ் குடியில் விழுந்த குண்டாக கதறினோம் பதறினோம். உடலிலே எங்கு காயம்பட்டாலும் முதலிலே கண்ணழுவது போல இந்த உலகத்தில் எங்கு காயப்பட்டாலும் நாங்கள் அழுதோமே உலகத்தீரே. நாங்கள் அடிபடுகிற போது, நாங்கள் மிதிபடுகிற போது இந்த உலகத்தில் ஒருவர் கூட அழவில்லையே. ஏன் இங்கே பேசியவர்கள் கூட சொன்னார்கள், தமிழர்கள், இந்தியர்கள், திராவிடர்கள், இதெல்லாம் எல்லோரையும் போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கண்ணீர் கனவு கொண்ட சக மனிதர்கள் சாதுராவர்கள் என்ற அடிப்படையிலாவது எங்கள் மரணத்திற்கு நீங்கள் இறங்கி இருக்கலாமே, எங்கள் அழிவிற்கு நீங்களும் கொஞ்சம் அழுதிருக்கலாமே உலகத்தீரே, ஏன் மறந்தீர்கள்? நாங்கள் செய்த பிழை என்ன? தமிழர்களாக பிறந்தது பெரும் குற்றமா? எல்லோரையும் நேசித்து வாழ்ந்தது நாங்கள் செய்த வரலாற்று பிழையா? ஏன் இந்த உலகம் எங்களை கைவிட்டது? ஏன் நாங்கள் நிற்கதியாக நாடியற்று இப்படி நிற்க வேண்டிய நிலைமை வந்தது? அதற்கு காரணம் இருக்கிறது அன்பு மக்களே. இந்த இனத்தில், இந்த இனத்திலே பிறந்த ஒருவன் இந்த இனத்திற்கு இதுவரை தலைமை ஏற்காததுதான் சத்தியமான காரணம். இத்தனாயிரம் ஆண்டுகளில் இந்த இனத்தில், இந்த இனத்திற்கென்று பிறந்த ஒரே தலைவன் எமது தலைவன் மேலுகவே பிரபாகரன் அவர்கள் மட்டும். ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது தமிழர் நிலத்தை தமிழர் ஆண்டு. சேர சோழ பாண்டி அந்த மூன்று வேந்த மன்னர்களுக்கு பிறகு நமது நிலத்தை எவனுமே ஆளவில்லையே நண்பு மக்கள். இங்கிலாந்து வெள்ளைக்காரர்கள், களப்பிரர்கள், பல்லவர்கள், மராட்டியர்கள், நாயக்க மன்னர்கள், இப்படி எண்ணற்றவர் மாறி மாறி நமது மண்ணை ஆண்டார்களே ஒழிய தமிழர் ஆளவே இல்லை. பிறகு மக்களாட்சி வந்த காலத்திலே விடுதலை பெற்ற இந்தியாவுக்குள் தமிழர் நாட்டிலே இரண்டே இரண்டு தமிழர்கள் தான் தமிழர் நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். ஒருவர் பெருந்தலைவர் காமராஜர், இன்னொரு ஐயா பக்தவச்சலம், இன்னொருவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். வெறும் ஒன்றரை ஆண்டு பெருந்தலைவர் காமராஜரும் பக்தவச்சலம் அவர்களும் கடைசி வரை தமிழராக அந்த நிலத்தை ஆளவில்லை, இறுதி வரை இந்தியராகவே அந்த நிலத்தை ஆண்டார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றரை ஆண்டுகள் திராவிடராக இந்த நிலத்தை ஆண்டார்கள். இதுவரை ஒரு தமிழர் தமிழர் நிலத்தை தமிழனாக ஆளவே இல்லை என் அன்பு மக்களே. இதுதான் சிக்கல்.
தமிழன் யார் யாரையும் தலைமையேற்று விட்டார். தமிழ்நாட்டிற்குள் நினைத்து பாருங்கள், இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் தலைவன், மராட்டியத்தை தாய்மொழியாக கொண்ட தலைவன், வங்கத்திலே மேற்கு வங்கத்திலே இருக்கிற வங்க மொழியை தலைவியாக தாய்மொழியாக கொண்ட மம்தா பானர்ஜி தலைவி, சிவசோரன் கட்சியிலே தமிழன், தேவேகவுடா கட்சியிலே தமிழனுக்கு தண்ணி தர மறுக்கிற கன்னட கட்சியிலே தமிழன், சிவசேனா கட்சியிலே தமிழன், எல்லா கட்சியிலையும் எவையவனையோ தலைமையேற்று நிற்கிறான் தமிழனின் அன்பு மக்களே. வந்தவன் போனவன் எல்லாம் தமிழன். மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவனை தலைவன், கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவன் தலைவன், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவன் தலைவன். ஆனால் இதில் ஏதேனும் ஒரு மொழிக்கு சொந்தக்காரர் எவனாவது ஒருவன் தமிழை தாய்மொழியாக கொண்டவனை தலைமையேற்று நின்றதுண்டா? இல்லையே அன்பு மக்களே. காரணம் தமிழர் அல்லாதோர் தமிழ் தேசியத்திற்கு தலைவர்கள் அம்மா கேட்டன் என்றெல்லாம் இருக்கிறார்கள். தமிழன் எவர் வந்தாலும் நீ என்ன சாதி, நீ என்ன ஆளுக, தமிழன் யார் வந்தாலும் இந்த சாதிக்கார பெயர் பின்னாடியாடா எல்லாரும் ஓடுறீங்க, இந்த மதம் சார்ந்த பின்னாடியாடா எல்லாரும் ஓடுறீங்க என்று கேட்கிற கேவலமான நிலை இன்று வரை இருக்கிறது. எனவேதான் என் அன்பு சொந்தங்களே, நாம் இன்றிலிருந்து உறுதியேற்க வேண்டும். நாம் நமக்கு நாம் இந்து என்பதோ இஸ்லாம் என்பதோ கிறிஸ்தவர் என்பதோ நமது அடையாளம் அல்ல. நாம் தேவர் என்பதோ நாடார் என்பதோ செட்டியார் என்பதோ பிள்ளை என்பதோ முதலியார் என்பதோ கோனார் என்பதோ நமது அடையாளம் அல்ல. நாம் தமிழர் என்பதுதான் நமது பெருமை மிக்க தேசிய இனத்தின் அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.